ஹே காய்ஸ் குட் டே. இன்னைக்கு என்ன பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ஃபிஷ் சுக்கா பண்ண போறோம். சிக்கன் சுக்கா பாத்திருப்பீங்க, மட்டன் சுக்கா பாத்திருப்பீங்க. இன்னைக்கு நம்ம ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா ஃபிஷ் சுக்கா பண்ணலாம் அப்படின்னு வந்து ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபிஷ் வந்து எடுத்துகிட்டு வந்துருவோம். முள்ளில்லாத ஃபிஷ் தான் இருக்குது நம்ம வேணும். ஸோ அங்கே போயிட்டு முள்ளில்லாத ஃபிஷ் எடுத்துட்டு நம்ம வந்து நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். சுத்தமாக பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து முள்ளில்லாத மீன் வந்து நம்ம வாங்கிக்குவோம். மூணு கிலோ கார மீன் எடுத்துருக்கோம். ஸோ இப்போ வந்து மீனை வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதோட மீனில் இருக்கிற எலும்புலாம் நம்ம உருவி எடுத்துட்டு வெறும் சதையை மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம கழுவி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் பீஸ் வெட்டும் போதே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை வெட்டினீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷ் சுக்கா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம உப்பு போட்டு தண்ணியில் கழுவி வச்சாச்சு. ஸோ அடுத்த ப்ராசஸ் நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். இது அரிசி மாவு, அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் காரத்துக்கு கொஞ்சம் பெப்பர், ஒரு ஹாஃப் லெமன், இப்போது நம்மளுக்கு தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, லெமன் இதெல்லாம் போட்டு ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி நம்ம இதை கலந்துக்கலாம். ஏன்னா எந்த அளவுக்கு பேஸ்ட்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஃபிஷ்ஷை ஓட்டும். ஆமாம், பேஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இதுக்குள்ளே அந்த கட் பண்ணி வச்சுக்கிற நம்ம போன்லெஸ் சிக்கன் ஃபிஷ்ஷை உள்ளே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டுக்குள்ளே போட்டிருக்கிற அந்த ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். இப்போ வந்து கடை காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ஆயில் உள்ளே ஊற்ற போகிறோம். ஆயில் ஊற்றி நல்லா சூடு பண்ணி நம்ம சுக்கா இதில் வந்து பொறிக்க போகிறோம். இப்போ வந்து என்ன நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற அந்த ஃபிஷ் பீஸை வந்து உள்ளே போட போகிறோம். இப்போ லைட்டாக வந்து நம்ம எண்ணெய் எடுக்கும்போது லைட் ப்ரௌன் ப்ரௌனிஷ் அடிக்கும். அப்போவே நம்ம எடுத்துகிறோம் வெளியில். ஃபிஷ் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. அதான் எடுத்துக்கலாம். அரே அது என்ன கேக்குது, அது எப்படி இருக்கட்டும் போக போகுது. இப்போ வந்து நம்ம சுக்கா தேவையான வந்து மசாலா வந்து இப்போ ரெடி பண்ண போகிறோம். ஃபுல்லாக இப்போ எண்ணெய் லைட்டாக இப்போ ஊற்றி காய வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ பட்டை கொஞ்சம் போடுறோம். அதுக்கப்புறம் லவங்கம், ஏலக்காய் கொஞ்சம் போட்டுறோம். வெங்காயம் போட்டல. இப்போ இது கூட பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கணும். தேவையான உப்பை வந்து இப்போவே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வதங்க வதங்கிறது சீக்கிரம் வதங்குது. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி நல்லா போட்டு தக்காளி சேர்ந்து நல்லா ஃபுல்லாக வதங்குற அளவுக்கு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு இதில் கிளறி விட்டே இருக்கணும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ வந்து கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இதுக்குள்ள நம்ம வந்து ஃபிஷ் பீஸை வந்து உள்ள போட போறோம்.
லிக்விட் அதிகமா வருது. ஓகே இப்போ நமக்கு தேவையான அளவு பெப்பர், உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு பெப்பர் ஜாஸ்தி போட்டுக்கலாம். எங்களுக்கு காரம் நிறையவே தேவைப்படும், அதனால பெப்பர் நிறையவே போடுறோம். டேய் இப்படி இருக்கு. இப்போ நல்ல ஃபிஷ் நல்லா வெந்து நல்ல மணமா இருக்கு. இப்போ இல நம்ம சுக்கா ரெடி ஆயிருச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து ஒரு இலையில சர்வ் பண்ணிக்கலாம். லைட்டா லேவ் இருக்கு, கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ் சுக்கா ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறோம். ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லெமனோட ஃப்ளேவரோடு சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஃபிஷ் வந்து இப்போ இந்த மாதிரி நான் டேஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். கம்மியாக இருக்குது. ஃபஸ்ட் ட்ரை நாங்கள் பண்ணிடுறோம். ஃபஸ்ட் ட்ரை சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.